வணக்கம், சுபமஸ்து. இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறது சீதை உருவாக்கிய சிவலிங்கம். இந்த சீதை உருவாக்கிய சிவலிங்கத்தில் நமக்கு தெரியாத சில விஷயங்கள் அடங்கியிருக்கு. அது என்னன்னு பார்க்கலாம் வாங்க. கடத்தி செல்லப்பட்ட மனைவி சீதையை வந்து மீட்கிறதுக்காக வானர படைகளோட இலங்கைக்கு செல்கிறாரு ராமர். அவளை கடத்தின ராவணனை வதம் செஞ்சு சீதையை மீட்டு கூட்டு வராரு. அப்படி கூட்டு வரும்போது ராவணனை வதம் செய்ததால் அவருக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டுச்சு. சிவலிங்கத்தை வழிபட்டாதான் இந்த தோஷம் நீங்கும்னு முனிவர்கள்லாம் சொன்னதுனால அந்த தோஷத்துக்கு பரிகாரம் செய்ய தீர்மானித்தார் ஸ்ரீராமர். ஆஞ்சநேயரை கூப்பிட்டு சொல்கிறாரு, ஒரு லிங்கம் கொண்டு வான்னு சொல்கிறாரு. உடனே ஆஞ்சநேயர் இமயமலை நோக்கி பறக்கிறாரு. அவர் லிங்கத்தோடு திரும்பி வர்றதுக்கு காலதாமதம் ஆகிரும்ன்றதுக்காக அதுங்குள்ளேயும் அந்த லிங்கத்தை பிரதிஷ்டை செய்யணும் முனிவர்கள். அதனால் என்ன செய்கிறாங்கன்னா, அந்த குறித்த நேரம் முடிந்து விடுன்றதுக்காக உடனே சீதை என்ன செய்கிறாங்க, அவசர அவசரமாக கடல் மண்ணை கொண்டு லிங்கம் போல பிடிச்சு வைக்க அதையே ராமர் வழிபட்டு தனக்கு ஏற்பட்ட பிரம்மஹத்தி தோஷத்தை போக்கிக்கிறாரு. ஆனால் அதுக்கு அப்புறம்தான், அந்த பூஜை முடிஞ்ச பிறகு தான் ஆஞ்சநேயர் லிங்கத்தோடு திரும்பி வர்றாரு. ஏற்கனவே ஒரு லிங்கம் இருக்கிறத பார்த்து ரொம்ப கடும் கோபம் கொள்கிறாரு ஆஞ்சநேயர். உடனே நடந்த விபரத்தெல்லாம் ராமர் சொன்னால் கூட ஆஞ்சநேயர் சமாதானமே ஆகலை. தனது வாளால் சீதை உருவாக்கிய லிங்கத்தை சுற்றி தூக்கி அதை கடலுக்குள்ளே எரிய முயற்சி செய்கிறாரு. ஆனால் அவரால் அந்த லிங்கத்தை தூக்கவே முடியல. அந்த முயற்சியில் கீழே விழுந்த ஆஞ்சநேயர் முகத்தில் அடிபட்டு ரத்தம் கசிய ஆரம்பிக்குது. அதனால தான் ராமேஸ்வரத்தில் உள்ள அனுமார் சிலைகளில் முகத்தில் வந்து சிவப்பாக இருக்குது. சீதை உருவாக்கியது ராமலிங்கம்னு சொல்கிறாங்க, ஆஞ்சநேயர் கொண்டு வந்தது காசிலிங்கம்னு சொல்கிறாங்க. காசிலிங்கத்துக்கு அனுமான் லிங்கன்ற பேர் கூட இருக்குது. சீதை பிடிச்சி வச்சதா கருதப்படுற அந்த ராமலிங்கம் கடல் மண்ணால் ஆனது. காலப்போக்கில் அது கல் மாதிரி கெட்டியாக மாறிடுச்சு. ஆஞ்சநேயர் தனது வாளால் அதை கடலுக்குள் தூக்கி எறிய முயன்ற போது அந்த லிங்கத்தில் ஏற்பட்ட தழும்பு இப்போ கூட நம்ம பார்க்கலாம். இந்தியாவில் உள்ள 12 ஜோதிர்லிங்கங்களில் ஒன்று ராமேஸ்வரத்தில் இருக்குது. இது விபீஷணனால் உருவாக்கப்பட்டதுன்றாங்க. பின்பக்கம் கற்பூரம் காண்பித்தோம்னா முன்பக்கம் வெளிச்சம் தெரிகிறது. இந்த லிங்கத்தோட மிக மிக தனி சிறப்பு. இப்படி தாங்க சீதை உருவாக்கிய சிவலிங்கம் இன்னமும் பிரதிஷ்டை பண்ணிட்டு வரப்படுது. அதே சமயம் ராமேஸ்வரத்தில் முக்கியமான ஒரு புகழ்பெற்ற பிரகாரம் இருக்குது. அது என்னன்னு பார்க்கலாம். பெரிய அளவில் எழுப்பப்பட்ட கோயில்கள்லாம் எல்லாத்துலேயுமே சுற்று பிரகாரங்கள்லாம் அமைக்கப்பட்டிருக்கும். அந்த சுற்று பிரகாரங்கள் வழியாக தான் பக்தர்கள் வலம் வந்து வழிபடுவாங்க. ஒரு கோயில் இந்த சுற்று பிரகாரத்தினாலும் உலகளவில் புகழ்பெற்று இருக்கு. அதுதான் ராமேஸ்வரம். ஸ்ரீராமரோட பாதம் பட்ட ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோயிலோட 3 பிரகாரம் தான் இந்த புகழுக்கும் பெருமைக்கும் உரிய பிரகாரம். தென்கிழக்கு ஆசியாவில் உள்ள கோயில்கள்லேயே மிக நீளமான பிரகாரம் இது தான். இதை கட்டியவர் யாருன்னா முத்துராமலிங்க சேதுபதின்ற மன்னர் தான் இந்த பிரகாரத்தை கட்டினார். கிபி 1740 ஆண்டு ஆரம்பமான இந்த பிரகாரம் அமைக்கிற பணி 30 கழித்து 1770 தான் நிறைவே அடைஞ்சிருக்கு. இந்த பிரகாரத்தோட மொத்தம் எத்தனை தூண்கள்னா 1212 தூண்கள் இருக்குது. இந்த பிரகாரத்தை எந்த கோணத்தில் இருந்து பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கிறது தான் இதோட தனி சிறப்பே. அவ்வளவு ஒரு புகழ் வாய்ந்த, தென்கிழக்கு ஆசியாவிலேயே மிகவும் புகழ் வாய்ந்த புகழ்பெற்ற பிரகாரம் கொண்ட கோயில் எதுன்னா ராமேஸ்வரம் தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல்லைக்கான அழுத்துங்க. அப்போ தான் எங்களோட நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும். நன்றி, வணக்கம், சுபமஸ்து.